வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டதே, அந்த வாக்குத்தத்தம் முழுவதும் வரப்போகிற இந்த சந்ததிக்காக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அவயமா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சந்ததிக்காக தான் கொடுக்கப்பட்டது. இடையில ஒரு மனுஷனும் அதை எடுத்து விடக்கூடாது என்பதனாலே நியாயப்பிரமாணத்தினால அந்த ஆசீர்வாதம் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தினால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. ஒருவனும் உள்ள போக முடியாது எடுக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாதான் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இடையில ஒரு மனுஷனும் வேறு வழியில பெற்றுக்கொள்ள கூடாது என்பதனாலேயே சட்டத்தை கடுமையாக்கி 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 ஒரு மனுஷனும் உள்ள போக முடியல, எடுக்க முடியல, அனுபவிக்க முடியல, எல்லாம் மூடப்பட்டது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்றால் நீ விபச்சாரக்காரன், எனவே உன்னால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று எல்லாரையும் மூடிப்பட்டது. ஒரு மனுஷன் முடியல. இப்ப என்னதான் செய்யறதுங்க? வேற வழி இல்லையா? அதுக்கு தாங்க வழி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு, முழு உலகத்துக்கும் வாழ்வு, முழு உலகத்துக்கும் விடுதலை, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பொருளாதார செழிப்பு எல்லாம் இந்த ஒருத்தர் மூலமாக தான் கொடுக்கப்பட போகிறது. வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் அவயம் தான் நீங்களும் நானும். கிரியையினால நீதிமானம் மாற முடியாது என்பதனால நீங்க கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. கிரியை செய்வது அவசியம். உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்கலாம். ஆபிரகாமுக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தது போல உங்கள் ஜீவியத்தில் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், என்ன செய்யணும், எது மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவரே, உங்கள் கிருபை, அது மேலே வைக்கிற நம்பிக்கை, அது மேலே வைக்கிற விசுவாசம், அதுதான் என்னை தகுதியுள்ள மனுஷனாக மாற்றுகிறதே ஒழிய நான் என் கிரியையினாலே, நியாயப்பெருமான கிரியையினாலேயே, என் உண்மை நேர்மை நீதி நியாயத்தினால நான் தகுதியாய் மாறவில்லை. அதனாலே நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது முழுவதும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன ரொம்ப முக்கியம், என்ன எந்த எண்ணத்தோடு நீங்க வாழ்றீங்களோ அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. ஆபிரகாம் விசுவாசமாய் மரித்தான். எப்படி மரிச்சான்? சாகிறதுல கூட விசுவாசத்தோடு மரித்தான் இருக்குது எபிரேயர் புத்தகத்துல. விசுவாசத்தோடு மரித்தான். உலகத்தில் சாகும்போது கூட விசுவாசத்தில் தான் மறிக்கணும்னா வாழும்போது எப்படி தான் வாழணும்? விசுவாசத்தில் தான் வாழணும். எப்படி தான் வாழணும் சொல்லுங்க? விசுவாசத்தில் தான் வாழணும். அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் நல்ல கவனிங்க, நம்முடைய இந்த விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாம், அவன் எப்படி வாழ்ந்தான் அதை நாம் ஃபாலோ பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, அவன் எப்படி வாழ்ந்தான், எதை ஃபாலோ பண்ணினான், எதை பின்பற்றினான், எதை பிடித்துக் கொண்டான், எதை முக்கியப்படுத்தினான், எதின் அடிப்படையில் நீதிமானாய் மாறினான், அதை தான் அவருடைய சந்ததிகள் பின்பற்ற வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சில பரிசேய கூட்டத்தை பார்த்து, வேதபாரர்கள் கூட்டத்தை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்றாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல எங்கள் தகப்பன் ஆபிரகாம், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் ஆபிரகாம் செய்ததை நீங்களும் செய்திருப்பீர்களே. அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுடைய தகப்பன் ஆபிரகாமன் தான், ஆபிரகாம் தான். இயேசுக்கு சொல்றார், இல்ல உங்கள் தகப்பன் பிசாசு, ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் ஆபிரகாம் செய்ததை நீங்களும் செய்திருப்பீர்கள். ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், நீங்களோ என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுடைய சந்ததி என்றால் அந்த மனிதனை பின்பற்ற வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததி நீங்கள் என்றால், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் என்றால், நான் சொல்றேன், ஆபிரகாமுடைய சாயல் உங்களில் இருக்க வேண்டும் ஒழிய இடையில் வந்த எந்த மனிதனுடைய சாயலும், எந்த காரியத்தினுடைய சாயலும் வந்துவிடக் கூடாது. ஒரிஜினாலிட்டி என்ன? ஆபிரகாம். அதனால இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு எழுதும் பொழுது மத்தேயு நேரம் எங்க போறாருன்னா ஆபிரகாமுக்கு தான் போறாரு. ஆபிரகாமின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அப்படிதான் அந்த வசனம் துவங்குது. படிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய, ஆபிரகாமின் குமாரனாகிய, நல்லா கவனிங்க, எப்படி சொல்லியிருக்கணும்? ஆதாமின் குமாரனாகிய அப்படின்னு சொல்லியிருக்கணும், அல்லது நோவாவின் குமாரனாகிய அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு மத்தேயு?
ஒன்னாவது அதிகாரம் 9வது வசனம் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஆபிரகாமுடைய வம்சத்தை சார்ந்தவர். ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர். நீங்களும் எந்த வம்சத்தை சார்ந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய வம்சத்தை சார்ந்தவர் என்றால் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். இப்ப நீங்களும் நீங்க வேற, நான் வேற கிடையாது. புதிய 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 ஏற்பாட்டுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிறகு இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் சேர்ந்து மொத்தமே இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்துடைய அவயமாயிருக்கிறோம் என்று சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய அவயம் நாம் என்றால், இந்த முழு சபையும், உலக முழுவதும் இருக்கிற சபை எல்லாம் அடங்கியதுதான் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி என்றால் அவருடைய அவயம் எல்லாம் அந்த குணத்தை சார்ந்தவர்களாக, அந்த சாரத்தை உடையவர்களாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறே ஒரு சாரம் இல்லை நம்மிடத்துல. ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்ன ஃபாலோ பண்ணாரு? அதை தான் நாம் ஃபாலோ பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டாரு? அதை பின்பற்றி தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட வேண்டும். அதனாலதான் பவுல் வந்துட்டு நேர நோவாவுக்கு போயிருக்கலாம், ஏனோக்கு போயிருக்கலாம், ஆதாமுக்கு போயிருக்கலாம், ஆனா ஆபிரகாமை இடிக்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமை மென்ஷன் பண்ணி காட்ட காரணம் என்ன? ஆபிரகாம் தான் மிக முக்கியமான நபராக இருக்கிறாரு. அவர் தான் ஆதி தகப்பனாக தேவன் தெரிந்து கொண்டார், ஆதி பிதாவாக தேவன் தெரிந்து கொண்டார். அவர் வந்துட்டு அவர் மூலமாக தான் இந்த உலகத்துல மாற்றம் வர வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன் சந்ததிக்குள் சொல்லுங்க, உன் சந்ததிக்குள். பவுல் அதை எப்படி விளக்குறாருன்னா, உன் சந்ததி என்று, சந்ததிகள் என்று பல பேரை சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவரை சொல்லி இருக்கிறது. அந்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபிரகாம் கிட்ட சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பவுல் எப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு சந்ததி இயேசு கிறிஸ்துவே. அப்ப நான் சொல்றேன், அந்த ஒரு சந்ததி இயேசு கிறிஸ்துவே என்றால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய அவயமாயிருக்கிறோம். நாம் மூலமாக தான் தேசத்திற்கே மாற்றம் வரப்போகிறது, தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. யாரோட ஆசீர்வாதம் உலகத்துக்கு? உங்க மூலமா தான், நம் மூலமா தான். தேசத்துல யாரால மாற்றம் வரப்போகிறது? தேசம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது? தேசம் யாரால் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறது? நம் மூலமாக தான். ஏனென்றால் நாம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய அவயமா இருக்கிறது. வாக்குதத்தங்கள் உடன்படிக்கையிலும் இந்த சந்ததிக்காகவே கொடுக்கப்பட்டது. வாக்குதத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதே, அந்த வாக்குதத்தம் முழுவதும் வரப்போகிற இந்த சந்ததிக்காக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அவயமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சந்ததிக்காக தான் கொடுக்கப்பட்டது. இடையில ஒரு மனுஷனும் அதை எடுத்து விடக்கூடாது என்பதனாலே, நியாயப்பிரமாணத்தினால அந்த ஆசீர்வாதம் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தினால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. ஒருவனும் உள்ள போக முடியாது எடுக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாதான் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, இடையில ஒரு மனுஷனும் வேறு வழியில பெற்றுக்கொள்ள கூடாது என்பதனாலேயே சட்டத்தை கடுமையாக்கி 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 ஒரு மனுஷனும் உள்ள போக முடியல, எடுக்க முடியல, அனுபவிக்க முடியல. எல்லாம் மூடப்பட்டது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்றால் நீ விபச்சாரக்காரன், எனவே உன்னால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று எல்லாரையும் மூடிப்பட்டது. ஒரு மனுஷன் முடியல. இப்ப என்னதான் செய்யறதுங்க? வேற வழி இல்லையா? அதுக்கு தாங்க வழி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு, முழு உலகத்துக்கும் வாழ்வு, முழு உலகத்துக்கும் விடுதலை, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பொருளாதார செழிப்பு எல்லாம் இந்த ஒருத்தர் மூலமாக தான் கொடுக்கப்பட போகிறது. வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் அவயம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நபர் யாரு? ஆபிரகாம். அவருடைய விசுவாசம், அவர் எப்படி நம்பினாரு, எப்படி நம்பினாரு, எப்படி விசுவாசித்தாரு? அவர் தான் நீதியை போய் காட்டல, நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப பரிசுத்தவான் பாருங்க அப்படிலாம் சொல்லல.
அவர் என்ன செஞ்சாரு, தன் நெருக்கத்தின் நேரத்தில், இல்லாமை நேரத்தில், வறுமையின் நேரத்தில், குழந்தை இல்லாத நேரத்தில், பலன் இழந்து போன நேரத்தில் கர்த்தர் வல்லவர் என்று நம்பினார், நிறைவேற்றுவார் என்று நம்பினார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று நம்பினார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நியாயப்பிரமாண கிரியினாலேயே இன்றைய வரைக்கும் ஒரு உலகம், ஒரு கூட்டம் நீதிமானாய் மாற முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன ஒரு பெரிய குழப்பம்னா, அவங்க கலப்பாய் போதிக்கிறாங்க, கலப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாட்டெல்லாம் கிருப கிருபன்னு பாடுறாங்க, பிரசங்கம் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்குரியே பிரசங்கம் பண்றாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் என்ன செய்யறாங்க, மோசையை போல ஆசீர்வாதத்தை ஒருவனும் பெற்றுக்கொள்ளாதபடி அடைத்து போடுகிறார்கள். மோசே என்ன செஞ்சாரு, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார், நியாயப்பிரமாணத்துல எந்த மனுஷன் நீதிமான மாறினா, ஒருவனும் மாறவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா விளக்குறாரு, இந்த அதிகாரம் முழுவதும் நல்லா விளக்குறாரு பவுலு. ஒருவனும் நியாயப்பிரமாண கிரியையினால நீதிமானாய் மாறவில்லை என்றால் ஏன் நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் மறுபடியும் நாம் பிரசங்கிக்க வேண்டும்? அப்ப எதை பிரசங்கிக்கணும்? கிருபையே அல்லவா பிரசங்கிக்கணும் உலகத்துல. கிருபை போதனைன்னு சொன்னாவே பாவம் செய்வதற்கான போதனை நினைப்பது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிருபை போதனை என்பது பாவம் செய்வதற்கான போதனை இல்ல, மனிதனை நீதிமானாக்குகிற போதனை. பாவம் செய்ய கிருபை வழி செய்யல, உதவி செய்யல. பாவம் செய்வதற்கு கிருபை உதவி செய்யவில்லை, கிருபை மனிதனை நீதிமானாய் உணர்வதற்கு, எண்ணுவதற்கு உதவி செய்கிறது. என்ன சொல்றாரு, இந்த கிருபை பற்றி சொல்றாரு, ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால கிரியினால நீதிமானம் மாறலீங்க. அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை பாருங்க, நம்ம போதிச்சுட்டே இருந்தா நடக்கும், மக்கள் நினைச்சுவாங்க, எப்படி உணர்வாங்க, நான் ஒரு பாவின்னா உணர்வாங்க, தன்னை ஒரு தகுதியான மனுஷன் உணரவே மாட்டாங்க. குற்ற உணர்வு தான் அதிகமாக இருக்குமே ஒழிய, நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு அதிகமாக வருவதில்லை. எப்பொழுது நீங்க நியாயப்பிரமாண பிரசனத்தை கேட்க 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 என்ன உண்டாகும், குற்ற உணர்வே உண்டாகும். சபையில் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணு எதிர்பார்க்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் குற்ற உணர்வு அடையணும், அழணும், புலம்பணும், இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் குற்ற உணர்வு அடையணும் நினைக்கிறாங்க. குற்ற உணர்வே சாத்தானுடைய உணர்வு. நீங்க குற்றவாளியா இருந்தா கூட உணரணும், விட்டுணும், திரும்ப திரும்ப வேற எண்ணத்துக்கு வரணும். நீங்க நான் நீதிமான் எண்ணத்துக்கு வரணும். நீங்க எதனால நீதிமான், என்கிட்ட கிரியை சரியில்லை தாங்க, ஆனா நான் நம்புறேன், எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் நம்புறேன், அவர் என் பாவத்துக்காய் மரித்தார் நம்புறேன், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார் நம்புறேன், அவர் ரத்தம் என கழுவினது நம்புறேன், நான் இன்றைக்கு நீதிமானா இருக்க என்று நம்புகிறேன். அப்படி நீங்க விசுவாசியா வேற வழியே கிடையாது. எதைதான் நம்பி ஆகணும், நீங்க வேற வழி கிடையாது. எதை நம்பி ஆகணும், கிருபையை தான் நம்பி ஆகணும். ஒருத்தர் கேட்டாரு, இந்த கிருபை போதனை பத்தி நம்ம நிறைய போதிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பாவம் செய்ய போயிடுவாங்களே பாஸ்டர், பாவம் செஞ்சுட்டு வந்து மன்பு கட்டுக்கலாமா, அப்படிலாம் ஆயிடுது இந்த போதனை அப்படின்றாரு. நான் தான் அவர்களுக்கு சொன்னேன், பாவம் செய்கிற அனுபவமே தள்ளப்பட்டதுனாலதான் பாவம் செய்யறாங்க. இதே ரோமர்ல பவுல் சொல்றாரு, ஒன்று குறிஞ்சர் சொல்றான்னு நினைக்கிறேன், அவர்கள் இச்சை ரோகத்துக்கு கருத்து ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் வரும். சாரி, ரோமர்ல தான் ஒன்றாவது அதிகாரத்தை சொல்றாரு, ரோமர் ஒன்றாம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, படிங்க பார்ப்போம். அதுல ஒன்றாவது அதிகாரம் 22 வசனத்தில் படிக்கிறோம், 21 படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் செய்யாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என்ன நடந்துச்சு, தேவனை அறிந்தும், தேவனை அறிந்தும், அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, இவர் தான் சிருஷ்டிகன் தெரிஞ்சு கூட அவரை மகிமைப்படுத்தல, அவரை ஸ்தோத்திரம் பண்ணல. நான் இன்னும் சிருஷ்டிச்சேன், நான் தான் வாழ்ந்துட்டேன், சுயபலத்தில் விட்டு கட்டினேன், சுயபலத்தில் சர்ச்சை கட்டினேன், சுயபலத்தினால நான் பெரிய ஆளாய் மாறிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. யார் மகிமைப்படுத்தல, என்னுடைய தியாகத்துக்கு கிடைத்த பரிசு இல்ல சபை என்பது. நான் ஏதோ தியாகமாக வாழ்ந்தேன் அதனாலதான் சபை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அவர் தியாகமாய் தன் ரத்தத்தை சிந்தினார், அதனாலே சபை உருவாகியிருக்கிறது. நீங்க வீடு கட்டிருக்கிறீங்கன்னா உங்க தியாகத்துக்கு கிடைச்ச பலன் இல்ல,
அவருடைய கிருபை உங்களை அப்படி வாழ வச்சிருக்குது, வீடை கட்ட வச்சிருக்குது, பிள்ளைய படிக்க வச்சிருக்குது, திருமணம் செய்து முடிக்க உதவி செஞ்சிருக்குது, நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது, எதை அதெல்லாம் செய்தது அவருடைய கிருபை. இப்ப யாரதான் நீங்க மகிமைப்படுத்தணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும். தேவனை அறிந்து, தேவன் என்று சொன்னாலே அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீ சிருஷ்டிகரன் போட்டுக்கலாம். ஆனா மூலபாதம் வந்துச்சு பார்த்தது, மூலபாதத்தை பார்த்துதான் எங்கெல்லாம் தேவன் என்று போட்டிருக்குதோ அங்கெல்லாம் நீங்க சிருஷ்டிகர் என்று எழுதி கொள்ளலாம். யார் சிருஷ்டிகர்? அவரை, சிருஷ்டிகரை அறிந்தும் அவர் தான் என் ஆளாக்கினவர். ஒன்னுள்ளதை அணுவை எடுத்து என்ன ஒரு இளைஞனாய் மாற்றி, வாலிபனாய் மாற்றி ஒரு நல்ல ஒரு நிலைமையில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் அதற்கு காரணம். ஏனென்றால் அவர் சிருஷ்டித்ததுனாலே நான் மனிதனாய் மாறி இருக்கிறேன். அவர் சிருஷ்டித்ததுனாலே எனக்கு பொண்ணும் பொருள் வந்திருக்கிறது. அவர் சிருஷ்டித்தனாலே என்னை ஆசீர்வாதம் உள்ள மனுஷன் மாற்றிருக்கிறார். அவரை சிருஷ்டிகர் என்று அறிந்தும் அவர் தான் என்னை உண்டாக்கினார் தெரிஞ்சும் கூட அவரே சில பேர் மகிமைப்படுத்த மாட்டேன்றாங்களாம், தன்னையே மகிமைப்படுத்திக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்தினால் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் புகழை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் புகழை மற்றவங்க சொல்லணும். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும் என்று வசனம் சொல்கிறது. நீங்களே புகழ்ந்துட்டு இருக்காதிங்க உங்களை பத்திட்டு, மற்றவங்க உங்களை பத்தி புகழணும். அப்படி மகிமைப்படுத்தாம போனதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. வீண் சிந்தனைகளினாலே, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சொல்லுங்க, சிந்தனைகளினாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எண்ணத்தை ரொம்ப முக்கியமா நல்லா கவனிக்கணும். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். கர்த்தரால் வீணரா மாறல சொல்லுங்க, கர்த்தரால் வீணரா மாறல. எதனால வீணரா போனாங்க, எதனால வீணா போனாங்க? தங்கள் சிந்தனைகளினாலே. வசனம் தெளிவாக தான் இருக்குது. நிறைய பேர் கர்த்தரை கூட சொல்றாங்க, கர்த்தரால் தான் அவன் பாவம் செய்ய போயிட்டான், கிருபையினால தான் பாவம் செய்ய போயிட்டான். இல்லைங்க, அவன் சிந்தனையினாலேயே வீணரா போயிட்டான். எய்ட்ஸ் நோய்க்கெல்லாம் மருந்து இருக்குது, கேன்சருக்கு மருந்து இருக்குது, வெட்டுக்காயத்துக்கு மருந்து இருக்குது. வெட்டுக்காயத்துக்கு மருந்து இருக்குன்றதுனால எவனாவது போயிட்டு கத்தி எடுத்து கையை வெட்டிக்குவானான்னு கேட்குறேன். வெட்டிக்கிட்டவனுக்கு பேர் என்ன? பைத்தியம். கிருபன்னு ஒன்று இருக்குதுன்றதுனால எவனாவது பாவம் செய்யவனவனுக்கு பேர் என்ன? பைத்தியம்தான். மருந்து எதுக்குப்பா வச்சிருக்கிறாங்க? தெரியாம வெட்டிட்டா அதை சரி பண்றதுதான் மருந்து. என்னதான் சரி பண்ணினாலும் கடவுளுடைய படைப்புக்கு நிகராக முடியாது. என்னதான் சரி பண்ணாலும் சரி, என்னதான் மருந்து போட்டு பாருங்க, நீங்க என்ன மருந்து போட்டாலும் சரி, கர்த்தர் படைத்தது போல மாற்ற முடியாது. அதனால ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாக்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, அது பலன் கிடையாதுன்றாங்க. என்னதான் தையல் போட்டாலும் சரி, அது உருப்படாது, சரிபடாதுன்னு சொல்றாங்க. கர்த்தர் படைத்தது போல யாராலையும் தையல் போட்டு அதை உருவாக்க மாற்ற முடியாது. எல்லாருமே கண்ணு கண்ணாடி போடுறோம், என்னதான் கண்ணாடி போட்டாலும் கர்த்தர் படைச்ச கண்ணு போல யாராலையும் மாற்ற முடியாது. அவர் படைச்ச கண்ணே அழகுதான், அவர் படைச்ச கண்ணுக்கு இருக்கிற வெளிச்சம் வெளிச்சம் தான், அதுல இருக்க தெளிவே தெளிவு தான். அதுக்கு ஈக்குவல என்னதான் நீங்க கண்ணாடி தரமான லட்சக்கணக்கில் கோடி ரூபா போட்டு கண்ணாடி வாங்கினாலும் சரிதான், அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை படைச்ச அந்த அழகு இருக்குது, அது மட்டும் சிறப்பு, அதுக்கு ஈக்குவலா யாராலையும் செய்யவே முடியாது. வீண் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீண் சிந்தனைகளினாலே, தங்கள் சிந்தனைகளினாலே நிறைய பேர் தங்களை தாங்களை உயர்த்தி நினைச்சுக்கிறாங்க. அவங்க ஏதோ கிரியை செஞ்சுட்டாங்க, உண்மையத்துவம் 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 20 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, எனவே நான் பரிசுத்தம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவருடைய கிருபை தான் அன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்குது, இன்னைக்கு நல்லா வச்சிருக்குது. ஒரு நாள் நான் அப்படி யோசிச்சேன், ஒரு சின்ன தவறு ஒன்று பண்ணிட்டேன். பண்ண உடனே மனசாட்சி சொன்னு ஆண்டவரை கைவிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு தானே செஞ்சு கேட்டாரு ஆண்டவர். நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து உன்ட்டு எத்தனை குறை எனக்கு தெரியும், நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் உன்ட்டு குறை இருந்துதான் பார்க்குது. என்னைக்காவது சரியாயிடும் நினைச்சுதான் உன்ன ஆசீர்வதிக்க நான் நிறுத்தல. எத்தனை பேராம நினைக்கிறீங்க, நான் உன்ன ஆசீர்வதிக்கிறது நிறுத்தவே இல்லை, ஆனா உன்ட்ட குறை இல்லைனே அப்ப மட்டும் நீங்க குறை இல்லாம இருந்தேன் கேட்கிறேன். அப்போ வேற ஒரு குறை இருந்துச்சு, இப்போ வேற ஒரு குறை இருக்குது. ஆக மொத்தம் உன்ட்ட எப்பயும் குறை இருக்குது தான். அன்றைக்கி நான் ஆசீர்வதிச்சது காரணம் உன் பரிசுத்தம் நினச்சிக்காது. அன்றைக்கி உன்ட்டு குறை இருந்துச்சு, உன் மேலே வச்சு இறக்கத்தினால தான் ஆசீர்வதிச்சு. இன்னைக்கு உன் ஆசீர்வதிப்பது காரணம் நீ பரிசுத்தவான் என்பதனால இல்லை, உன்மேல் உள்ள இறக்கம் கிருபையினால தான். எத்தனை பேர் ஆமே நினைக்கிறீங்க?
ஆவியான உலகத்துல சொன்னாரு. சரிங்க ஆண்டவரே, ரைட்டு தான், சொல்றதுல உண்மைதான். லட்சிய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை குறையே இல்லாமல் வாழவே இல்லை. நான் என்ன பாக்குறேன், ஒருவேளை பெரிய தவறு பண்ணாம இருந்திருக்கலாம். சின்ன குறையும் குறைதான், பெரிய குறையும் குறைதான். சின்ன பாவமும் பாவம் தான் பெரிய பாவமும். சின்ன திருட்டும் திருட்டு தான் பெரிய திருட்டும். திருட்டுனா ஒரே பேர் தான், அதுல என்ன சின்ன திருட்டு பெரிய திருட்டு, திருடுனியா அவ்வளவுதான்.